சத்தியம் பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற மொழிபெயர்ப்பாளர் கௌரி கிருபானந்தன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் அருணன். வணக்கம் நேர்களே, இன்று நம்முடைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். 2015 மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற கௌரி கிருபானந்தன் அவர்கள். வணக்கம் கௌரி கிருபானந்தன் அவர்களே. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். எப்படி, நீங்கள் வானொலியெலாம் கேட்குற பழக்கம் உள்ளவரா? எப்படி, சின்ன வயசில் பங்கேற்றிருக்கீங்களா? பங்கேற்றதுனாக்கா சொல்ல மாதிரி எல்கேஜி யூகேஜி படித்த காலத்தில் நான் பள்ளிக்கூடத்தில் தெலுங்கில் ஒரு போயம் சொல்லியிருக்கேன். ஓ, அது எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. பட் வானொலிங்கிறது அப்போ வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஊடுருவி இருந்த காலம் அது. நான் சொல்கிறதெல்லாம் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியாக இருக்கும். அப்போ 1980கள் வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அப்படி தான் இருந்தது. இப்போது அந்த இது காலகட்டம் கொஞ்சம் மாறிப்போச்சு. ஆனால் பாடல் கேட்கறதுக்கு மட்டும் வானொலியை விட மிகச்சிறந்த சாதனம் எதுவும் கிடையாது. முக்கியமாக திரைப்படங்கள் அதெல்லாம் வந்து சுருக்கமாக போடுவாங்க. ஒரு வண்ணவர்க்குன்னு, ஒளிச்சித்திரமாக ஒரு வண்ணவர்க்குன்னு போடுவாங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதெல்லாம் நாங்கள் விரும்பி கேட்டதுண்டு. முதல் கேள்வியாக உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது வந்து, ஒரு 80கள் 90களில் தமிழில் வந்து பிரபல வாரப்பத்திரிகைகளில் துளசி தலம் அப்படின்னு போன்ற பரபரப்பு மிக்க துப்பறியும் கதைகளை வந்து எண்டமூரி வீரேந்திரநாத் அப்படின்னு தமிழில் ஒரு வித்தியாசமான பெயர் கொண்ட ஒரு எழுத்தாளருடைய தொடர் கதைகள் வந்து நம்ம அப்போ படித்து நிறைய பரபரப்பாக இருந்த ஒரு காலகட்டம். நீங்கள் வந்து அந்த எழுத்தாளருடைய மற்ற கதைகளையும் நீங்கள் மொழிபெயர்த்திருக்கீங்க. அதை வந்து வேற ஒருத்தர், அந்த சமயத்தில் வேற ஒருத்தவங்க மொழிபெயர்த்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எண்டமூரி வீரேந்திரநாத்ன்ற எழுத்தாளரை பற்றி சொல்லுங்கள். அவருடைய கதைகளை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அதாவது வாசித்தல் பழக்கங்கிறது எனக்கு ஆரம்பத்திலேருந்தே இருந்தது. 20 வயசு வரலாம் நான் படித்ததெல்லாம் தெலுங்கு இலக்கியம் தான். ஏன்னா நாங்கள் இருந்த மாநிலத்தில் இந்த மாதிரி தமிழ் வாரப்பத்திரிகள் கிடைக்கிறது அதெல்லாம் ரொம்ப அபரூபம். ரொம்ப மிஞ்சி போனால் ஆனந்த விகடன், குமுதம், அந்த மாதிரி பத்திரிகள் தான் வாசிச்சிருக்கேன். அப்போ அதில் வர தமிழ் கதைகள், இந்திரா பார்த்தசாரதி அவர்களுடைய இதெல்லாம் நான் வாசிச்சிருக்கேன். தெலுங்கை பொறுத்தவரையில் எண்டமூரி வீரேந்திரநாத்ங்கிற பேரே நான் வந்து 90களுக்கு பிறகு தான் கேள்விப்பட்டேன். அப்போ தான் நான் மறுபடியும் சென்னைக்கு வந்திருந்தேன். அப்போ தேயம் அப்படின்னு ஒரு நாவல், அது வந்து தமிழில் நிக்கிதாங்கிற பேரில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, நான் தான் செஞ்சுருக்கேன். அவருடைய அந்த கதை படித்தபோது எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. அதாவது ஒவ்வொருத்தரையும் இன்னதான் கேரக்டர்னு மாதிரி சொல்லாமல் அந்த பாத்திரத்தின் நடவடிக்கை, அவளுடைய உரையாடல் மூலமாக அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணுவாள். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் அவருடைய அந்தர்முகம் அந்த மாதிரி நாவலெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அப்போல்லாம் கூட எனக்கு தமிழில் மொழிபெயர்க்கணும்னு தோணினது இல்லை. ஆனால் சில தெலுங்கிலிருந்து வந்த தமிழ் மொழிபெயர்ப்புகளை படித்தபோது எனக்கு அதனுடைய முழு வீச்சு வரல அப்படின்னு தோணித்து. ஏன்னா அதில் அதெல்லாம் நான் தெலுங்கில் படிச்சிருக்கேன். ஏன் அதனுடைய இது கம்ப்ளீட்டாக சரியாக வரலையே அப்படின்னு தோணும் போது, ஒரு இடத்துல எவ்வளோ மறுபாடாக இருந்ததுன்னா அந்த இடத்துல மலர்ந்ததுன்னு இருக்கும். ஒருத்தனுடைய முகம் மலர்ந்ததுன்னா இங்கே வந்து இருளடைந்ததுங்கிற மாதிரி எழுதியிருக்கேன். இவ்வளோ எதிர்ப்பதமான எதிர்ப்பதமான எப்படி இப்படி எல்லாம் ஒரு பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி தான் எனக்கு தோணி. நீங்கள் எப்படி தெலுங்கு எப்படி நீங்கள் எழுத படிக்க எப்படி கற்றுக்கிட்டீங்க? மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் தெலுங்குங்கிறதுனால ஆக்சுவலாக தெலுங்கு தான் என்னுடைய மதர் டங்குங்கிற அளவுக்கு எனக்கு ஈடுபாடு இருந்தது. வீட்டில் தமிழ், வெளியில் தெலுங்கு பள்ளியில். ஸோ இப்போல்லாம் மாதிரி அது எங்கே படிச்சிங்க? பள்ளிக்கூடம் பள்ளியில் படித்ததெல்லாம் வந்து நான் ஹைதராபாத், புவனகிரி, நல்கொண்டா, மஹபூப் நகர், இந்த மாதிரி ஒரு மாதிரி டவுன் மாதிரி ஏரியா தான். அதாவது ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் அப்போ ஒரே மாநிலம். இப்போ வந்து தெலுங்கானாவில் இருக்கிற பகுதிகள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்ல பார்த்தா தெலுங்கானா மாநிலம் தான் சொல்லணும். அந்த மாதிரில வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் தெலுங்கு புஸ்தகம் நிறையா கிடைக்கும். முக்கியமாக இப்போ மாதிரி அப்போது தொலைக்காட்சி ஊடகங்கள் இல்லை, ரொம்ப ரேர். அதனால் எனக்கு நாவல்கள் எல்லாம் விரும்பி விரும்பி படித்தது, புஸ்தகங்கள் படித்தது. எத்தனைப்பூடி சுலோச்சனா ராணின்னு ஒரு நாவல் ஆசிரியர் இருக்காங்க, அவங்க வந்து தென்னகத்து ஜெயின் ஆன்ஸ்டின் என்று அழைக்கப்பட்டவர். அவருடைய புஸ்தகம் எப்படின்னா நம்ம நாவலை கையில் எடுத்தால் கீழே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆழமான ஒரு நாவலாக இருக்கும். அதே மாதிரி ரங்கநாயக்கம்மான ஒரு எழுத்தாளர் இப்போவும் எழுதிட்டு இருக்காரு. அவங்களுடைய கதைகள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈர்த்தது. பலிபீட்டம், சதுவுக்குன்ன கமலா, அதெல்லாம் வந்து இப்போவும் அதில் வர வார்த்தைகள், அதில் அவங்க சொன்ன அந்த மெசேஜ் ரொம்ப ஆழமாக இருக்கும். அது இப்போவும் என் மனசில் பதிஞ்சிருக்கு. அப்போ 20 வயசு வரல நான் வந்து படித்ததெல்லாம் தெலுங்கு தான் ஜாஸ்தின்னு சொல்லணும். தமிழ் வந்து கல்யாணத்துக்கு பிறகு தான், சென்னைக்கு வந்த பிறகு தான் நான் வந்து
தமிழ் புத்தகங்கள் வாசிக்க சீரியஸாக வாசிக்க கற்று. சென்னைக்கு எப்போ வந்தீங்க நீங்கள் கல்யாணம்? சென்னைக்கு 76 என்னுடைய திருமணமான பிறகு நான் இங்கே வந்தேன். எது அது பிறகு தான் எனக்கு தமிழ் இலக்கியத்தோடு கொஞ்சம், அது வரைக்கும் வாரப்பத்திரிகைகள் தான் படிச்சுட்டுருந்தேன். அதற்கு பிறகு நம்மளுக்கு வந்து இந்த நாவல்கள் படிக்கிறது, ஒரு ஆசிரியரை தேடி படிக்கிறது, முக்கியமாக இந்திரா பாரசாரதி, அசோகமித்ரன், அனுராதா ரமணன், இவளெல்லாம் தேடி படித்ததெல்லாம் அப்போ தான். அப்புறமா மேலட்டூர்னு ஒரு கிராமத்தில் என் கணவருக்கு மாற்றலான போது அங்கே இருக்கிற லைப்ரரி. அப்போது வந்து வேறு பொழுதுபோக்குகள் கிடையாது எங்களுக்கு, ரேடியோ கேட்பது இல்லைன்னா புஸ்தகம் வாசிப்பது. லைப்ரரியில் தான் நான் வந்து புஸ்தகங்கள் நிறைய, வாரத்துக்கு 3 புஸ்தகங்கள். இந்த மேலட்டூர் பாகவத மேலான்னு ரொம்ப பிரபலமாக சொல்கிறாங்க, அந்த ஊரா? அதே ஊர் தான். அந்த ஊரில் நாங்கள் வந்து ஒரு 4.5 வருஷம் இருந்தோம். அந்த பாகவத மேலா நடக்கிற அந்த தெருவிலேயே நாங்கள் குடியிருந்தோம். ஸோ அதில் ஒரு அஃப்கோர்ஸ் விடிய விடிய நடக்கும் அந்த இது, ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப ஆர்வமாக இருந்தது அது பார்க்குறதுக்கு, எனக்கு புதுசு அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறது. தமிழ் கலாச்சாரத்தை பற்றியோ இல்லை முக்கியமாக தமிழ் ஆசிரியர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறது எனக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக கிடைச்சது. கௌரி கிருபானந்தன் அவர்களே, இப்போ வந்து பொதுமக்கள் விரும்பி வாசிக்கக்கூடிய ஒரு பொதுவான இலக்கியம், அதை வந்து ஜனரஞ்சக இலக்கியம்னு கூட சொல்கிறாங்க, பல்ப் ஃபிக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்புறம் தீவிரமான இலக்கிய வாசிப்பை தேடி போகிறவர்களுக்கான ஒரு தீவிரமான இலக்கியம்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டாக பிரிக்கிறாங்க, அந்த மாதிரியான பிரிக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இந்த தீவிர இலக்கியம் ஜனரஞ்சக இலக்கியம்னு பிரிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. எந்த படைப்புமே மக்களை போய் சேரணும் இல்லையா? அதனால ஒரு ஒரு வாசகன் வாசிச்சாதானே அந்த படைப்புக்கே அர்த்தம் கிடைக்குது. அந்த வாசகனுக்கு தனிப்பட்ட அனுபவம் கிடைக்கும், ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அனுபவம் கொடுக்கும், ஒவ்வொரு வாசகனுக்கும் தனிப்பட்ட அனுபவமாக இருக்கும். ஸோ மக்களுக்கு போய் சேரணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன். ஒரு குழுவுக்கு மட்டுமே போய் சேர்ற படைப்புகளை விட எளிமையான சொற்களில் வாசகர்களிடம் போய் சேர்ற படைப்புகள் தான் எனக்கு விருப்பம். படித்தவர்கள் வட்டத்துக்குள்ளே மட்டும் ஒரு படைப்பு வந்து சுருங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் இப்போ வந்து படிப்பு வந்து எல்லாருக்குமே படிப்பு என்பது சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு மக்களாட்சி நிலவுகிற நாட்டில் படைப்பாளியினுடைய படைப்பும் எல்லாருக்கும் போய் சேரணும். அப்போ வந்து அதாவது இவங்க வகைமைப்படுத்தக்கூடிய இரண்டு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் நீங்கள் வாசித்திருக்கீங்க, மொழிபெயர்த்தும் இருக்கீங்க. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாரப்பத்திரிக்கையில் வரக்கூடிய தொடர்கதை எழுதக்கூடிய எழுத்தாளர்களையும் எடுத்திருக்கீங்க, இல்லைன்னா வந்து ஒரு தீவிரமாக சிறு பத்திரிகைகளில் கதை எழுதக்கூடிய இலக்கிய பத்திரிகைகளை கதை எழுதக்கூடிய இலக்கியவாதிகளுடைய படைப்புகளையும் எடுத்திருக்கீங்க. அப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு மொழிபெயர்ப்பில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஆக்சுவலாக நான் அந்த மொழிநடை ஆமாம், ஒரு எழுத்தாளனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பார்க்குறோம், அவளுடைய மொழிநடை. ஏதோ ஒரு விஷயத்த நம்மளை வந்து அந்த மொழிநடை கவர்றது, அவள் சொல்கிற விஷயங்கள் நம்மளை அடையாளப்படுத்திக்க முடியறது, அப்போ தான் அந்த கதை வந்து நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கதைகளை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். முக்கியமாக பெண்கள் பற்றிய பிரச்சனைகள் இருக்கிற கதைகள், பெண்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள். அப்புறமா இந்த காலத்தில் நிறைய பெண்கள் வந்து இந்த பெண் சுதந்திரம்னு சொல்லிட்டு இந்த லிவிங் டுகெதர் இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சுக்கிறா இல்லையா, இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து நிறைய பேர் கையாண்டிருக்காங்க தெலுங்குல. நான் பார்த்த வரையில் அப்போ காமேஸ்வரின்னு அங்கே ஒரு எழுத்தாளர் இருக்காங்க, அவர் எழுதின லிவிங் டுகெதர் அந்த மாதிரி கதைகள் எல்லாம் டெஃபினட்டாக தமிழில் கொண்டு வரணும்னு நான் வந்து ஒரு அவங்களுடைய ஒரு 10-12 கதைகளை நான் வந்து தமிழ் மொழிபெயர்த்திருக்கிறேன், புத்தகமாகவும் வெளிவந்திருக்கு. அதில் அவர் பிரச்சனையை மட்டும் சொல்ல மாட்டார், அதோட தீர்வும் ஒரு அதில் இருக்கும். கௌரி கிருபானந்தன் அவர்களே, நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் நீங்கள் தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திர பிரதேசத்தில் ஹைதராபாதை ஒட்டிய பகுதிகளில் படித்து வளர்ந்தீங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு தான் தமிழ்நாட்டுக்கு வரீங்க. குறிப்பாக அந்த மெலட்டூர் அப்படின்ற கிராமம், தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கிராமம், அங்கே இருக்கும்போது அந்த நூலகம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ எடுத்து நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் எடுத்து படித்த ஆசிரியர்கள் யார், அவங்களில் யார் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கன்னு யாரை சொல்வீங்க? இன்னொரு விஷயம் சொல்லணும், அந்த காலத்தில் அதாவது 77 அப்புறம் அங்கே ஒரு 4-5 வருஷம் இருந்தேன் இல்லையா, அப்போ வந்து அந்த ஊரில் லைப்ரரி இருந்தாலும் அந்த ஊரில் பெண்கள் நேராக லைப்ரரிக்கு போய் புஸ்தகம் வாங்க மாட்டாங்க. அங்கே போகக்கூடாதா? போகக்கூடாதுன்னு இல்லை, அது விதிலாம் இல்லை, எழுதப்படாத விதி. ஆமாம், அப்படி தான் சொல்லணும். அதாவது எதுக்கு மேடம் வரணும், நீங்களே வந்து புஸ்தகம் உங்களுக்கு வேணுங்கிறது எடுத்துன்னு போயிடுங்களேன் அப்படின்னு ஒரு சூசகமாக சொல்லுவாரு. ஸோ நான் அந்த லைப்ரரி நான் இன்று வரைக்கும் பார்த்தது இல்லை. இப்போ சென்னையில் வந்து லைப்ரரிக்கு போய் வாங்குறது அது மாறிடுச்சு, மாறிடுத்தும். ஆனால் மெலட்டூரில் இன்னும் அந்த லைப்ரரி நான் பார்த்ததில்லை. எனக்கு முதல்ல அந்த அத்தனை புத்தகங்களை கொண்டு கொடுத்தது எல்லாமே என் கணவர் திரு கிருபானந்தன் தான். வாரம் 3 புத்தகம் வாசிக்கிறதுங்கிறது அது ஒரு
சுவாசிக்கிற மாதிரி ஆகிவிட்டது எனக்கு. இப்போ நீங்கள் வந்து ஆந்திராவில் இருக்கும்போது தெலுங்கில் படிச்சுட்டு இருந்தீங்க, அந்த கதைகளுக்கும் தமிழில் நீங்கள் வாசித்த கதைகளுக்கும் ஏதாவது ஒப்பீடு சொல்ல முடியுமா? அது பேசுகிற பொருள், அந்த விஷயங்களை அது விவரிக்கிற அந்த வாழ்க்கை, அதில் ஏதாவது வித்தியாசங்க தெரிஞ்சுதா உங்களுக்கு? நான் படித்த வரையில் தமிழில் வந்து எந்த விஷயத்துமே ஒரு நாசூக்காக சொல்லிட்டு போயிடுவாங்க, ஒரு நாலஞ்சு பக்கங்களில் கதை முடிஞ்சிடும். தெலுங்கில் அப்படி இல்லை, ஒரு 10-12 பக்கம் கூட போகும். விவரித்து எழுதுற ஒரு பாங்கு எழுதுறது ஒரே விஷயத்த, அதாவது ஒரு கணவர் மனைவியை கொடுமைப்படுத்துறாருன்னா ஒரு தடவை பண்ணினா போகாது, பலார் பலார்னு ஒரு 4-5 தடவை வர மாதிரி அந்த சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க அவளுடைய தெலுங்கில். அதே மாதிரி தெலுங்கில் வந்து நிறைய ஆங்கில சொற்கள் கலக்கிறது ஜாஸ்தி. நம்ம தமிழில் வந்து பேருந்து, மதிப்பெண்கள், இதெல்லாமே நம்ம தமிழில் இலக்கியத்தில் கதையிலே வந்துருச்சு, கதை எழுதுறதுலேயே வந்துவிட்டது. அங்கே வந்து இப்போவும் மார்க்குகள், டாக்டர், மருத்துவர்னு நம்ம சொல்கிறோம், அங்கே டாக்டர்னு தான் சொல்லுவாள். அதே மாதிரி டாக்டர், இன்ஸ்பெக்டர் இவர்கள் அவள் உரிமையில் தான் வாழ்ந்து வருவார் என் கணவர். அதுக்காக எதிர்பார்த்து நான் நிறையா வாசிச்சிருக்கேன். அதில் தான் எனக்கு வந்து கி ராஜநாராயண் அவர்களுடைய படைப்புகள் வாசிச்சிருக்கேன் நிறைய. கனியாழி ஒரு வேறு லெவல் மாதிரி இலக்கியம், ஆனால் அந்த இலக்கியமும் எனக்கு அப்போ தான் பரிச்சயப்பட்டது ஆக்சுவலாக. மற்றபடிக்கு இவ அசோகமித்ரன், ஜெயகாந்தன் இவள் எல்லாமே நான் வாசித்தது, அனுராதா ரமணன், சிவசங்கரி, பாலங்களெல்லாம் அப்போது இதில் வந்தது, தொடர்கதையாக வந்தது, நண்டு, இதெல்லாமே வாசித்தது போது ஒரு இலக்கியங்கிறது நம்மளோட வாழ்க்கையோட ஊடுருவி போகிற விஷயமாக எனக்கு தோணுது. ஸோ படிக்காமல் இருக்க முடியாது, தினமே ஒரு சமைக்கிற மாதிரி சமைக்கிறது கூட என்னமுன்னா சீக்கிரமாக சமைச்சுட்டும் நம்ம படிக்கிறது நேரத்தை ஏற்படுத்திக்கணும். அந்த மாதிரி தான் என்னுடைய சுபாவம். நீங்கள் வாசிக்கிற கதைகளை பற்றி உங்கள் கணவர்கிட்டயோ இல்லை மற்றவங்ககிட்டயோ பேசுவீங்களா? ஆ, ஆக்சுவலாக பகிர்ந்துக்குவீங்களா அந்த அனுபவத்தை? சொல்வது அப்படின்னாக்கா அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி தொலைபேசி வசதி கிடையாது, அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு போய் பேசுகிற வழக்கமும் எனக்கு இல்லை. என் கணவருடன் இலக்கிய உரையாடல் எப்போவுமே தொடர்ந்துருக்கும். அவர் ஏதாவது ஒரு நல்ல கதையை வாசித்தாருன்னா என்னிடம் சொல்லுவார், நான் ஏதாவது நல்ல கதை எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த கோணத்தை அவர்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா தெலுங்கில் நான் வாசித்த கதைகளை அவர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தமிழில் அவர் படித்த கதைகளை சிலதை வந்து அவர் வந்து எனக்கு தெலுங்கில் மொழி மாற்றம் செய்ய முடியுமா நீ பாரு அப்படின்னு கூட அவர் சிலது சஜஸ்ட் பண்ணியிருக்கார். முக்கியமாக கவிதைகள் சிலது அவர் சஜஸ்ட் பண்ணி நான் 2-3 கவிதைகளை. கவிஞனா யாருடைய கவிதைகள்? கவிதைகள் இப்போ மதுவந்தின்னு ஒருத்தர் எழுதின் வர்றாரு. ஓ, இப்போ பண்ணிருக்கீங்க? இப்போ நேத்துக்கு பிரஜாசக்திங்கிற தெலுங்கு மேக்சினில் அது வெளிவந்திருக்கிறது. ஓ, நான் எனது என்ற கவிதை தமிழ்லேருந்து தெலுங்குக்கு. ஆமாம், ஆமாம். அதற்கு முன்னாடி ரத்து என்ற கவிதையும் அவருடைய கவிதை, நான் வந்து தமிழ்லேருந்து தெலுங்குக்கு பண்ணிக்கேன். அதுக்கும் நல்ல வரவேற்பு. அதாவது கவிதையும் நம்மளால் கொண்டு போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது எனக்கு. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி தெலுங்குலேருந்து தமிழுக்கும் ஒரு சில கவிதைகளை, யூமா வாசுகி, பொத்தூர் விஜயலட்சுமி இவங்களுடைய கவிதையை, அந்த கவிதையில் நம்ம தொலைஞ்சு போயிடுறோம். இந்த மாதிரி ஒரு கவிதைகளை தான் நான் வந்து தேர்ந்தெடுத்து என்னால் அதுதான் பண்ண முடியும். அவை தான் நான் இந்த மொழி மாற்றத்துக்கு எடுத்துக்க முடியும். கௌரி கிருபானந்தன் அவர்களே, பொதுவாக எண்டமூரி வீரேந்திரநாத் என்ற அந்த தெலுங்கு எழுத்தாளரை பற்றி ஒரு பொதுவாக தமிழ் வாசகர் மனசில் என்ன இருக்குன்னா, அவர் வந்து ஒரு நவீன தொழில்நுட்பங்களையும் அமானுஷ்யமான விஷயங்களையும் கலந்து எழுதக்கூடிய ஒரு விறுவிறுப்பான கதைகளை எழுதக்கூடியவர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட கதைகளை மட்டும்தான் அவர் எழுதியிருக்காரா இல்லை வேறு மாதிரியான கதைகளையும் எழுதியிருக்காரா? ஆக்சுவலாக அவர் எழுதின கதைகளில் இந்த அமானுஷ்யம்னு சொல்கிறது வந்து ரெண்டு தான், ரெண்டு தான், துளசிதலம் இருக்கலாம், துளசிதலம், மீண்டும் துளசி அண்டு அஷ்டாவக்கரன். மீதி கதைகள் எல்லாமே ஏதாவது ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டு அதை வந்து பேக்ரவுண்டாக வச்சு அவர் நிறைய எழுதியிருக்கார். பிரார்த்தனைங்கிற நாவல் வந்து கேன்சர் பற்றி எழுதினது. அதே மாதிரி பணம், டப்பு மைனஸ் டப்பு, அந்த மாதிரி இதெல்லாம் ஷேர் மார்க்கெட் பற்றி, அது பொருளாதார எழுதி அதுவும் எழுதியிருக்கார். முக்கியமாக அந்தர்முகம் என்ற நாவல், முதல் முதல்ல நான் ஒரு மொழிபெயர்த்த நாவல் அதுதான். என்ன அர்த்தம் அதுக்கு? அந்தர்முகம்னா உள்முகம். அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து வெளியில் தெரிகிற முகம் வந்து உள்ளே இருக்காது, உள்ளே இருக்கிறத அவன் வெளியில் காமிக்க மாட்டான், நல்ல முகத்தை தான் காட்டுவான் எல்லாருக்கும். ஸோ மனுஷனோட உள் மனசில் என்ன இருக்குது அதை வந்து வெளிப்படுத்துறது, உள் மனசுக்கும் வெளி மனசுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லாமல் நடந்துக்கிறது தான் ஒரு சிறந்த மனிதனின் கோட்பாடு. ஆக்சுவலாக நம்ம என்ன நடக்கிறோமோ நினைக்கிறோமோ அதை போல தான் நடந்துக்கணும்.
இப்போ தமிழ்லையும் அதே தலைப்பில் தான் மொழிபெயர்த்துறீங்களா? அந்தர்முகம்ங்கிறது அதே தலைப்பு தான் கொடுத்துருந்தேன். தமிழ் வாசகர்களுக்கு அந்த வார்த்தை எப்படி பார்க்குறாங்க அதை? நான் முதல்ல நான் வந்து யோசித்தேன், ஆனால் என்னுடைய பப்ளிஷர் அது வந்து இந்த கதையை தலைப்பு நல்ல பொருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்தர்முகம் என்ற தலைப்பு அப்படியே தான் வைத்திருந்தோம். முக்கியமாக என்னென்னா மனுஷன் வந்து கொஞ்சம் சுயர இடத்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கதை பூரா வருது. முக்கியமாக இந்த கதை கருவு என்னென்னா ஒருத்தன் வந்து வயதாகி போன பிறகும் அவனுக்கு வந்து திருப்பியும் வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறான். அவன் ஆக்சுவலாக பேரலிட்டிக் அட்டாக் வந்து படுத்திருக்கான். இறந்து போயின பிறகும் கடவுள்கிட்ட போனபோது எனக்கு திருப்பியும் வாழணும்னு ஆசையாக இருக்குன்னு போது கடவுள் திருப்பி அவனை அனுப்பிச்சுறார். ஆனால் அனுப்பிய போது அதே நிலையில் அனுப்புகிறார். ஸோ இப்போவும் அவன் வந்து மற்றவன் மேலே ஆதாரப்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு பீரியடில் அவனுக்கு எந்த மாதிரி அனுபவங்கள் எதிர்பார்க்கிறது? அவன் மூக்கு மேலே ஒரு ஈ உட்காந்து நிற்கும், அதை விரட்டுறதுக்கு கூட அவனுக்கு கை ஒத்துழைக்காது. இதுதான் கதையோட ஆரம்பமே. இந்த பகுதி படித்த பிறகு எனக்கு வந்து இது தமிழாக கொண்டு வரணும்னு ரொம்ப இதுவாக இருந்தது. அது வரைக்கும் நான் கதைகளை மட்டும்தான் பண்ணியிருந்தேன். புது முயற்சினா கூட ஒரு பெரிய பொறுப்பு தான், இருந்தாலும் அவர்கிட்ட அனுமதி வாங்கி நான் மொழிபெயர்த்து எனக்கு மிகவும் திருப்தி அளித்த நாவல். இப்போவும் அது பல பதிப்புகள் கண்டு இருக்கிறது. ஊக்கமின்மைன்ற ஒரு இதில் வருதா? எதுக்கு அவரு அந்த ஈய கூட ஓட்ட முடியலன்னா? ஏன் பெரால்டி கட்டாக் வந்து அவரால் அசைக்க முடியாததால? அசைக்க முடியாது. ஸோ மைண்ட் மட்டும் வேலை செய்யறது. அதுலேருந்து ஒரு ரெண்டு பத்திகளை வாசிங்களா? அந்தர்முகத்திலேருந்து ஒரு சில பத்திகள். பெற்றோருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் சுஷீலா ஒரு வேலை இல்லாதவனை கல்யாணம் செய்து கொண்டு எல்லோரையும் எதிர்த்து நின்றதற்கு அந்த பெண்ணின் தைரியத்தை மன உறுதியை பாராட்ட தோன்றியது. ஆனால் 4 வருடங்கள் முடிவதற்குள் வேறொரு ஆணுடன் அவளை பார்த்தபோது எப்படி இவர்களால் இப்படி நடந்து கொள்ள முடிகிறது என்று வியப்பாகத்தான் இருந்தது. அவள் படித்தவள், நல்ல வேலையில் இருப்பவள், கணவனுக்கு வேலை இல்லாவிட்டாலும் சிரமப்படாமல் வாழ்க்கையை நடத்தலாம். காதலித்து மனம் புரிந்தவனிடம் அன்பு குறைந்து விட்டதா? கணவனின் வருமானம் சரியாக இல்லாவிட்டால் காதலும் குறைந்து விடுமோ என்னவோ? இன்ப மயக்கத்தில் திருமணம் செய்து கொண்டிருக்கலாம் என்று நினைக்கவும் தோன்றவில்லை. கல்யாணம் முடிந்தபோது அவள் வயது 16 இல்லை, 26. காலையில் எழுந்ததும் கிளம்பி சென்று அம்மாவை பார்த்து விட்டு வரலாம் என்று நினைத்தேன். ஒவ்வொரு தடவை நினைத்து கொள்வதுடன் சரி, அம்மாவை அங்கு கொண்டு விட்டு வந்த பிறகு ஒரு முறை கூட போய் பார்த்ததில்லை. மற்றவர்கள் போல எனக்கு சென்டிமெண்ட்ஸ் இல்லையா, அட்டாச்மெண்ட் இல்லையா? எல்லோரும் அம்மாவை பார்த்து விட்டு வா என்று சொல்கிறார்கள். ஆனால் என் உள்மனதில் அவள் அங்கு சுகமாய் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்று திருப்தி இருக்கிறது. போய் பார்த்து விட்டு வரணும் என்ற வேட்கை இல்லை. யாரோ ஏதோ சொல்வார்கள் என்றோ நினைத்து கொள்வார்கள் என்றோ அதற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற யோசனை எனக்கு வந்ததில்லை. அதற்காக வெட்கப்படவும் மாட்டேன். அம்மாவை பற்றி இவ்வளவு அக்கையாக விசாரிப்பவர்களுக்கு உண்மையில் அவளிடம் அபிமானம் மதிப்பு இல்லை. ஃபார்மாலிட்டிக்காக அவர்கள் அப்படி பேசுவார்கள், அது எனக்கு பிடிக்காது. செயற்கையாக தோன்றும் என்னுடைய இந்த குணம் நிறைய பேருக்கு பிடிக்காது. அவரால் கை கால அசைக்க முடியாத நிலையில் மனதில் தோன்றக்கூடிய நடந்த விஷயங்களை திரும்ப அசை போடுற மாதிரி, இந்த நனவோடை உத்தின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியா? ஆமாம், அந்த மாதிரி தான் வருது. அவர் மனதினுடைய எண்ணங்களை பதிவு பண்ணுற ஒரு நாவல். கடந்த காலத்தில் தான் எப்படி அரகண்டாக நடந்துட்டோம், எப்படி அவன் மாற்றப்பட்டான் அப்படிங்கிறதெல்லாம் வரும். இந்த கதை படித்த பிறகு அதாவது எந்த புத்தகமே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த பாதிப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்னா படித்தவாளோட அந்த இம்பேக்டு, அந்த படிக்கிறவாளுடைய ரசனை பொறுத்து இருக்குது. சில நாட்களே சில பேருக்கு மறைந்து விடலாம். எனக்கு வந்து இந்த நாவல் இன்று வரைக்கும் அதனுடைய தாக்கம் அப்படியே இருக்கிறது. கௌரி கிருபானந்தன் அவர்களே, தெலுங்கு எழுத்தாளர் பெண்ணி எழுத்தாளர் ஓல்காவினுடைய பல நூல்களை வந்து நீங்கள் மொழிபெயர்த்திருக்கீங்க. குறிப்பாக ஓல்காவினுடைய விமுக்தா அப்படின்ற ஒரு நூலை வந்து தமிழில் மீட்சி என்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்கீங்க. இந்த நூலில் வந்து ஒரிஜினல் அந்த மூலத்துக்கும் உங்களுடைய மொழிபெயர்ப்பு இரண்டுக்குமே சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது என்று அறிகிறோம். அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த நூலை பற்றி சொல்லுங்கள், தமிழுக்கு அதை கொண்டு வரணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு? விமுக்தாங்கிற ஒரு கதை தொகுப்பில் இதிகாசம் ஒரு புதிய பார்வையில் சொல்லப்படுகிறது. இதில் சீதை ஒரு 4 பேரை சந்திக்கிறாள். முக்கியமாக ஷூர்பனகை, அகல்யா, ரேணுகா, ஊர்மிளா இவர்கள் 4 பேரையும் சீதை சந்தித்த பிறகு, உரையாடிய பிறகு அவள் மனதில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதெல்லாம் இந்த கதைகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக அகல்யாவை சீதை சந்திக்கும்போது சீதை கேட்குற கேள்வி
உங்களை எப்படி ஏன் இந்த மாதிரி சிலையாக மாறின பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கும்போது, அன்றைக்கி வந்தது யார் நான் தெரிஞ்சுதான் இணைந்தேனா அப்படிங்கிறத பற்றி ஏன் இந்த உலகத்துக்கு கேள்வி, அதை பற்றி உலகம் எதற்காக கேட்க வேண்டும், இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் எழுப்பின போது தான் சீதைக்கு அகல்யன் உள்மனம் புரிகிறது. சூர்பனகையை சந்திக்கிறார். சூர்பனகையை சந்திக்கிறதுங்கிறது இவ்வா கற்பனை பண்ணின ஒரு கதை என்றாலும், சூர்பனகை இந்த காது மூக்கு அறுபட்ட பிறகு அவள் வாழ்க்கை எப்படி எதிர்கொண்டாள், இந்த காது மூக்கு அறுபடுறதுங்கிறது வந்து ஓல்காவின் கண்ணோட்டத்தில் இந்த காலத்தில் ஆசிட் தாடி நடக்கிறது இல்லையா, அதற்கு சமமாக அவர் கருதுகிறார். அதற்கு பிறகு எந்த பெண்களை பிடிக்காத பெண்களை மேலே அமிலத்தை வீசுறது, அவங்க வந்து முகத்தை சின்னாபின்னமாக்குறது, அந்த ஒரு கொடூர மனோபாவம் தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்ற மாதிரி. இதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்கிறார்கள், ஓ அந்த அதை யோசிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு யோசனையோட சூர்பனகையும் சீதையும் கலந்து உரையாடுற மாதிரி ஒரு கதை இருக்கிறது. அது அது சமாகமம் என்ற கதை. அது தமிழில் வந்து இணைதல்ங்கிற பேரில் நான் மொழிபெயர்த்தேன். அப்புறமா மீக்ஷி, அதாவது விமுக்தா. ஒரு இதுலேருந்து நம்ம மீட்கப்படணும். பெண்கள் வந்து ஒரு சட்டத்தில் அடைஞ்சிட்டோம், அதுலேருந்து அவர்கள் வெளியில் வரணும்னா எப்படி? ஊர்மிழை வந்து சீதையை வந்து சொல்கிறான். ஜென்ரலாக நம்ம இப்போ எப்போ பார்க்குறோன்னா, ஊர்மிழை வந்து ஒரு 14 வருஷம் தூங்கிட்டா கணவனுக்காக விட்டு கொடுத்தானுங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள். நான் வந்து தூங்கினது எனக்காக தான், லக்ஷ்மணோட தூக்கத்தை நான் வாங்கினதாக அர்த்தம் இல்லை, நான் வந்து என்னை நானே புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தூக்கம். முக்கியமாக அவள் சீதைக்கிட்ட சொல்கிற ஒரே அறிவுரை, நீ வந்து மற்றவர்களை அதிகாரம் பண்ணாதே, அதே மாதிரி மற்றவர்கள் உன் மீது அதிகாரம் செலுத்த அனுமதிக்காதே. இந்த ஒரு கோட்பாடு வந்து என்னை பொறுத்தவரையில் எல்லா பெண்களுமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு கோட்பாடாக நான் நினைக்கிறேன். இது ஊர்மிழையின் இது. அதே மாதிரி அனசூயா, ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் எடுத்து ஓல்கா அவங்களுடைய நவீன பெண்ணிய பார்வையில் பார்த்து அதை வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு புதிய வெளிச்சத்தை தர கண்ணோட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக சீதைக்கு ஒரே ஒரு தன்னை தானே அறிந்து கொள்கிற ஒரு படிப்பினை கிடைக்கிறது. இதுலேருந்து ஒருத்தர் என்ன கிடைக்கிறதுனா, அவளுக்கு வந்து ஏற்கனவே அக்னி பிரவேசம் ஒரு தடவை நடந்து விட்டது. திரும்பவும் அவளை வந்து அந்த லவகுஷர்கள் பிறந்த பிறகு திருப்பியும் ராஜ்யத்தில் அழைச்சின்னு வரணும்னா மறுபடியும் அக்னி பிரவேசம் பண்ண சொல்லி ராமர் சொல்கிறார். ஏன்னா மக்கள் அப்போ தான் ஏற்றுப்பாங்க. அப்போது அதனை மறுத்து விட்டு சீதை வந்து அந்த ரெண்டு குழந்தைலையும் ராஜ்யத்துக்கு ஒப்படைச்சிட்டு, ஏன்னா அந்த ராஜ்யத்துக்கு வேணும் அவள், அதனால் அவள் ஒப்படைச்சிட்டு தன்னோட தாய்மடியில் அடைக்கலமாகிறாள். இந்த ஒரு முடிவுக்கு அவள் வரத்துக்கு காரணம் ஒரு ஊக்குவிப்பு இருந்தது வந்து இவர்களெல்லாம் சந்தித்தது தான். அந்த மாதிரி ஒரு முடிவு நம்மளுக்கு நம்ம சுயமாக அறிஞ்சிக்கிறது அதுதான் முக்கியம். சீதைன்னு இல்லை, எல்லா பெண்களுமே சுயத்தை அறிந்து கொள்வது. இடத்துல வந்து ஓல்கா வந்து ஒரு நம்ம வாசிக்கக்கூடிய வாசகர் அவங்கள வந்து அதை தங்களுடைய விழுமியங்களை மறுபரிசீலனை செய்கிறதுக்கான ஒரு நோக்கத்தில் தான் அதை எழுதியிருக்காங்க. இதை எழுதியிருக்காங்க கௌரி கிருபானந்தன் அவர்களே. கீரா என்று செல்லமாக நம்முடைய தமிழ் வாசகர்களால் அழைக்கப்படக்கூடிய கி ராஜநாராயணன் அவருடைய கதைகளை வந்து நீங்கள் மொழிபெயர்த்திருக்கீங்க தெலுங்கில். குறிப்பாக அவருடைய கோமதி என்ற ஒரு கதை வந்து ரொம்ப வரவேற்பை பெற்றது தெலுங்கு வாசகர்கள்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கோமதி வந்து ஒரு ஆணாக பிறந்து தன்னை பெண்ணாக உணர்கிற ஒரு அழகாக அதை வந்து சொல்லியிருப்பார் கீரா. இதை தெலுங்கு வாசகர்கள் எப்படி எதிர்கொண்டாங்க? உங்களுக்கு இதை வந்து தமிழ்லேருந்து தெலுங்குக்கு எழுதும்பொழுது அவன் வந்து அவளாக உணர்கிறான், ஆனால் அவனாக தான் இருக்கிறான் அந்த கதையினுடைய கடைசி வரைக்கும். அதை எப்படி உங்களுக்கு அந்த மொழிபெயர்க்கும் போது ஏதாவது உங்களுக்கு சவால்கள் இருந்ததா? கோமதி அந்த கதையை படிக்கும்போது எனக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பற்றிய கதைகளை நான் சிலது வாசிச்சிருந்தாலும் இந்த கதை வந்து எனக்கு ரொம்பவே ஈர்த்தது. காரணம் கீராஜனோட அவருடைய மொழிநடை. அவர் வந்து ஒரு தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர். அவருடைய சொல்லடலையும் தெலுங்கு நிறைய இருக்கும், தெலுங்குக்கு ஈக்குவலாக தமிழில் இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பற்றிய கதைகள்லேயே எனக்கு அவர்களுடைய மனதிலும் சில உணர்வுகள் இருக்கும், அவர்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த ஒரு கதை வந்து ஒரு வழியாக இருந்தது. இந்த கதையை நம்ம தெலுங்கில் கொண்டு போனால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சவால் தான். ஆனால் நிறையா திரும்ப திரும்ப செதுக்கின மாதிரி வாசித்தேன். முக்கியமாக கீரா அவர்களுடைய ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினேன். இந்த மாதிரி கோமதி கதை எடுத்து நிற்கினேன், இது மட்டுமே இல்லை நீங்கள் மற்ற கதைகளும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அவர் எனக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். ஸோ இந்த கோமதி கதையை படித்தபோது மக்கள் நிறைய தெலுங்கு வாசகர்கள், ஆந்திர ஜோதிங்கிற பத்திரிகையில் தான் வந்தது, அங்கேருந்து தொலைபேசி அழை நம்பரும் கொடுத்துருப்பார்கள். அதில்
அதுலேருந்து எனக்கு அன்னைக்கு பிரசுரமான அன்னைக்கே ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100 ஃபோன்கள் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு கதை நான் தெலுங்கில் வாசித்தது இல்லை. இது வந்து தெலுங்கில் வாசிக்கிற மாதிரியே இருக்குது, தெலுங்கு கதை மாதிரி தான் இருக்குதுன்னா கூட கீரா அவர்களுடைய மொழி நடை வந்து அவர்களுக்கு கொண்டு போனது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏற்கனவே கீராவுடைய ரெண்டு படைப்புகள் தெலுங்கில் வந்திருக்கு, ரெண்டு பேர் நல்லாவே பண்ணியிருக்கேன். நந்தியால நாராயண் ரெட்டி, ஜெயபிரகாஷ், இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவலும் தெலுங்கில், கோபல்ல கிராமம், கோபல்லபுரத்து மக்கள் என்ற பெயர் தெலுங்கில் வந்திருக்கிறது. அதையும் நான் வாசித்திருக்கிறேன், தெலுங்கு மொழி வாசித்திருக்கேன், அதுவும் நன்றாக இருந்தது. இது கோமதிங்கிற கதை தவிர ஒரு காய்ச்ச மரம் என்ற கதையும் நான் தெலுங்கில் கொண்டு போயிருக்கேன். அந்த கதையும் முதுமக்கள் பற்றிய கதை. தன்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் தாங்கள் இருக்கும்போதே குழந்தைகள்கிட்ட பகிர்ந்து கொடுத்துட்டு பிற்காலத்தில் ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே அவர்கள்ட்டேருந்து ஒரு நிராகரிப்பு, ஒரு நிராதரவு, ஒரு அந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிற ஒரு முது தம்பதிகள் கதை அது. அது பிரசுரமான போதும் எனக்கு வந்து இன்னி வரைக்கும் அது பிரசுரமாகி 1 வருஷத்துக்கு மேல் ஆகிறது. இப்போவும் யாராவது எனக்கு தெலுங்கில் மக்கள் அங்கே ஃபோன் பண்ணுவார், இந்த மாதிரி நாங்களும் அனுபவிச்சுருக்கோம், இதே நிலைமை நாங்கள் அனுபவிச்சுருக்கோம், இதை பார்த்தாவது மற்றவா புத்தி கற்றுக்கணும், குழந்தைகளை நம்புறதில் தப்பு இல்லை, ஆனால் அவளுக்கு எல்லாமே கொடுத்துட்டு நம்மளுக்கு இல்லாமல் வச்சுக்கக்கூடாது, நம்மளுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படிப்பினை அந்த கதை. கீராவுடைய எழுத்து வந்து தொடுது வாசிக்கிற வாசகன் மனசை தொடுது. கீராவுடைய மொழி நடை வந்து கையாடுறது கொஞ்சம் சிரமம்தான், ஆனால் அது நம்ம முதல்ல படிக்கணும், திரும்ப திரும்ப படித்து அதை அசை போட்டு அதே சமமான ஒரு வார்த்தைகள் தெலுங்குலேயும் இருக்கும். ஏன்னா அவர் தெலுங்கு மொழிக்காரங்கிறதுனால அந்த மொழியை நம்ம கண்டுபிடிச்சு. கோமதியில் வந்து அவர் சொன்ன விஷயங்களோட சொல்லாமல் விட்ட, சொல்லாமல் நம்மளுக்கு உணர்த்துகிற விஷயங்கள் தான் அதிகம். அந்த பிட்வீன் த லைன்ஸுங்கிறது நம்ம முதல்ல வாசகனாக நம்ம புரிஞ்சுக்கணும். மொழிபெயர்ப்பாளராங்கும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு. கௌரி கிருபானந்தன் அவர்களே, பெருமாள் முருகன் எழுதிய பூனாச்சி என்கிற ஒரு வெள்ளாட்டின் கதை அந்த நாவலை வந்து தெலுங்கில் மொழிபெயர்த்திருக்கீங்க. தெலுங்கில் ஏற்கனவே கேசவ ரெட்டி என்ற ஒரு எழுத்தாளர், அவன் காட்டை வென்றான், அவரே கூட சமீபத்தில் முனேம்மான் கூட ஒரு, அதாவது ஒரு விலங்குகளை வந்து அவைகளும் கதாபாத்திரங்களாக அந்த கதைகளில் வரும். இப்போ கிட்டத்தட்ட இது வந்து பூனாச்சி வந்து ஆடுகள் தான் இதில் கதாபாத்திரங்களாக வருது. அந்த மொழிபெயர்த்த ஒரு அனுபவத்தை சொல்லுங்களேன். பூனாச்சி ஒரு வெள்ளாட்டின் கதை, பெருமாள் முருகன் அவர்களுது. அந்த மொழிபெயர்ப்புக்காக என்னை தேடி வந்தது. அதற்கு முன்னே நான் அவருடைய கதைகள் வாசித்திருந்தாலும் இந்த பூனாச்சி கதை வந்து வேறு மாதிரி, வேறு லெவல். ஒரு ஆட்டுடைய கண்ணோட்டத்தில் இந்த சமுதாயம் பார்க்கறது, அதனுடைய மன உணர்வுகள், அதே சமயத்தில் அதில் ஒரு கிழவன் கிழவி, யாருக்கும் பேர் கிடையாது அதில், அரசு அதிகாரிகளாக வரவர்கள், வியாபாரிகளாக வரவர்கள், எல்லாருடைய மொழி இதுவும் இருக்கும், உரையாடலும், எல்லாரும் ஒரு பொதுமையான பொதுமையான பாத்திரங்களாக இருக்கும். அது ரெப்ரசன்டேஷன், இந்த சமுதாயத்தின் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். அதே மாதிரி வறட்சி நிலை, மழை பொய்த்து போன போது, வறட்சி நிலவிய போது மக்களுடைய அந்த அல்லல்கள், அதெல்லாமே அதில் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கும். படிக்கும்போதே நம்மளுக்கு கண் கலங்கி விடும். அந்த பூனாச்சிங்கிற கேரக்டர் வந்து என்னை சுற்றியே இருக்கிற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த இதில் பெருமாள் முருகன் சாரிடமே எனக்கு சில சந்தேகங்கள் வந்தபோது அவரிடையுமே பேசி கேட்டு தெரிஞ்சுன்னு தான். இந்த ஒரு சின்ன முயற்சி செஞ்சால் தான் அந்த ஒரு மொழிபெயர்ப்புங்கிறது முழுமையடையும். ஒரு கம்ப்ளீஷன்னு நான் சொல்ல மாட்டேன், அது அப்படியே கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் கூட ஒரு 90-95% நம்ம கொண்டு வரணும். முக்கியமாக அவருடைய துணியை, ஒரு எழுத்தாளருக்கு இருக்கிற துணியை நம்ம மொழிபெயர்ப்பினையும் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய கொள்கையாக இருந்தது. அதில் பூனாச்சி எனக்கு மிகவும் திருப்தி அளித்த மொழிபெயர்ப்பு, மக்களிடம் நல்லா போய் சேர்ந்திருக்கு. நீங்கள் சொன்ன அந்த கேசவ ரெட்டியோட படைப்புகளை நான் வந்து தெலுங்கில் வாசிச்சிருக்கேன். அத்தோடு அடவின் ஜெயின்சாடு அதெல்லாம் நான் தெலுங்கு, முனைம்மா அது கூட தெலுங்கில் வாசிச்சிருக்கேன். முக்கியமாக முனைம்மா மாடு ஒரு கேரக்டரா வருது, ஆனா அந்த மாடு எதுவும் சொல்லாது. இதுல வித்தியாசம் இருக்கு, இதுல வித்தியாசம் இல்லை. அதான் பூனாச்சிங்கிறது பூனாச்சியும் பேசுற மாதிரி வரும். பூனாச்சியே வந்து நம்ம கூட பேசுது, நம்ம கூட பேசும், பூனாச்சியோட தோழர்கள் எல்லாருமே பேசுவார்கள். அதனுடைய கஷ்டம், அது காணாம போன போது அது பண்ணப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு அது அதன் மூலமா சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுல அந்த மாடு சொல்லாது, மாட்டோட எண்ணங்களை இவ அந்த முனைம்மாங்கிற கேரக்டர் தான் புரிஞ்சுக்கிறான். அவ அந்த கண்ணோட்டத்தை புரிஞ்சுட்டு அந்த மாதிரி ஒரு கதை வருது. பூனாச்சி வந்து தெலுங்கு வாசகர்களுக்கு ஒரு புதிய ஒரு அனுபவம், ரொம்பவே ரொம்பவே அது வந்து அதை பற்றிய ஒரு நிறைய விமர்சனங்கள், விமர்சனங்கள் சத் விமர்சனங்கள் தான் சொல்லணும். நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன்லேயும் சொல்லியிருக்காங்க, நிறைய புஸ்தகங்களையும் அதை பற்றி ஒரு விமர்சனங்கள் வந்திருக்கு. நல்ல மொழிபெயர்ப்புங்கிற பொறுத்தவரையில் அதில் என்ன, பெருமாள் முருகனுடைய குரல் தான் அதில் இருந்தது. ஒரு கௌரி கிருபானந்தனோட குரல் அதில் வராது. அந்த மாதிரி அதை வந்து கவனத்தோட மொழிபெயர்த்திருக்கீங்க. ஆமாம் ஆமாம், அது எப்பவுமே அதுதான் நான் கடைபிடிக்கிற சமாச்சாரம் கொள்கை அளவில்.
இந்த முனைமா இதில் வந்து அந்த மாடோட உணர்வுகளை முனைமா மூலமாக தான் உணர்த்தப்படுகிறது. ஆனால் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டமும் சொல்கிறதுக்கு ஒரு தனி பார்வை வேணும். கண்ணோட்டம் அது ஒரு விதமான கதை, அதனுடைய கதையினுடைய போக்கு வேற, இதுல இது வந்து வேற மாதிரி கொஞ்சம் மாறுபட்டது. அதுவும் இதுவும் நம்ம ஒப்பீடு செய்ய முடியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு கதை சொல்லல் தெலுங்கில் இருக்குது, இது வந்து அவங்களுக்கு கூடுதலாக ஒரு சுவாரஸ்யங்களை, இது வேறு கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணம். கேசவ ரெட்டியோடது ரொம்பவே அந்த இந்த கிராம ராயலசீமா லாங்குவேஜில் எழுதியிருப்பார் அவர். அது வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கே அது கூடுதல் முயற்சி வேணும். அது தீவிர வாசகனால்தான் அதை படிக்க முடியும். அந்த மாதிரி படித்து உணர்ந்து, அதுவும் தமிழில், காட்டை வென்றான் தமிழில் வந்திருக்கு என்பிடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் படித்ததில் படிக்கணும், படித்து பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கும், நல்லா வந்திருக்கும். ரொம்ப நன்றி கௌரி கிருபானந்தன் அவர்களே, எங்களுடைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்து உங்களுடைய, நீங்கள் வந்து தெலுங்கிலிருந்து தமிழுக்கும் தமிழிலிருந்து தெலுங்குக்கும் இரண்டு விதமாகவும் நீங்கள் மொழிபெயர்க்கிறீர்கள். முக்கியமாக தமிழிலிருந்து முக்கியமான எழுத்தாளர்களை தெலுங்கு வாசகர்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறீர்கள். அதே போல் தெலுங்கில் எண்டமூரி வீரேந்திரநாத், வோல்கா போன்ற மிக முக்கியமான எழுத்தாளர்களை தமிழ் வாசகர்களுக்கு, அவர்களுக்கு படிப்பதற்கு நீங்கள் மொழிபெயர்த்து கொடுக்கிறீர்கள் என்று கேள்விப்படும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை சந்தித்து உரையாடியதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற மொழிபெயர்ப்பாளர் கௌரி கிருபானந்தன் அவர்கள். உடன் உரையாடினார் அருணன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.